இரண்டு முறை நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்ததால் மருத்துவ படிப்பில் சேர முடியாத விரக்திகள் பெரம்பலூரைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் தீரநகர் பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓய்வு பெற்ற நடத்துனர் செல்வராஜ், சுசீலா தம்பதியரின் மகள் கீர்த்தனா. அவர் 12ஆம் வகுப்பில் 1053 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். 2018 ஆண்டு நீட் தேர்வு எழுதிய கீர்த்தனா அந்த தேர்வில் 204 மதிப்பெண் மட்டுமே எடுத்துள்ளார். இதனையடுத்து நீட் தேர்வு தொடர்பாக கோச்சிங் சென்டர் சென்று பயிற்சி பெற்று இந்த ஆண்டும் நீட் தேர்வு எழுதியுள்ளார். இந்த தேர்வில் 384 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். இந்த முறையும் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கவில்லை. இதனால் மனவிரக்தியில் இருந்த கீர்த்தனா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.